ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சமையல். கோயம்புத்தூர் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக் சேமியா தான் பார்க்க போகிறோம். சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அது 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேமியா உதிரி உதிரியாக கிடைக்கும். அது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேப்சிகம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கட் பண்ணி வச்சுருந்தோம்னா வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. 2 வெஜிடபிள்ஸும் ஹாஃப் பாயில் ஆனால் போதும், அதிகமாக வேக வேண்டியதில்லை. அடுத்தது மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேமியாலாம் சேர்த்துருந்தோம்னா இங்கே அளவாக சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு அளவாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள்லாம் 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். 3 முட்டையும் நம்ம சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு அதை நல்லா 2 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு இந்த மசாலா கூட நல்லா கலக்கிக்கோங்க. முட்டை நல்லா மசாலா கூட ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்னா அந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான எக் சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.